வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சீலிங் மிஷின் பார்த்தோம்னா ஒர்க் ஆகலை. ஸோ வந்து அதை நம்ம பிரித்து நம்ம என்ன வந்து ரிப்பேர்னு பார்த்துடலாம். மேக்ஸிமம் இந்த சீலிங் மிஷினில் என்ன போகுன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்தோம்னா NONC சுவிட்சு ஒன்று போட்டிருப்பாங்க. அதாவது மேலே நம்ம ஹேண்டிலை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம உள்ளே சப்ளை போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்த்தோம்னா இதுதான் வந்து சுவிட்சு. இன்னொன்று பார்த்தோம்னா ரிலே போவோம், 12 வோல்ட் டிசி ரிலே போவோம். மேக்ஸிமம் வந்து ரிலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 100% வந்து சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் ஆகும். நீங்கள் இதை பிரிச்சிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னாவே சுவிட்சு தான் மாற்றுற மாதிரி வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிட்சை செக் பண்ணாவே ஃபால்ட்டு வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நான் செக் பண்ணேன், சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட்டு, சுவிட்சு மாற்றிட்டேன். அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியல. பார்த்தோன்னா இது வந்து NONC சுவிட்சு, இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சுவிட்சு இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் NONC மார்க் பண்ணியிருப்பாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு. நார்மலி ஓப்பன் அண்டு வந்து கீழேக்கிறதில் நம்ம வந்து சுவிட்ச் கனெக்ஷன் கொடுப்போம். அது உங்களுக்கு வந்து எப்படின்னு தெரியும், அது சுவிட்சை பார்த்தே உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த இதை வந்து நான் சீல் பண்ணுறேன். ஓகே, வந்து கரெக்டாக சீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான் வந்து இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் ஒர்க் கம்ப்ளீட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் நம்ம ஆல்டெக் தமிழ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி 100 புத்தம் புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.